தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரிமளம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா. அரிமளம் என்றாலே அழகான ஊருதான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட அழகான ஊர்ல மைய பகுதியில் அமைந்திருக்கிறது தான் நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். நம்ம சிவன் கோவிலோட சிறப்புகளை சொல்லட்டுமா? பங்குனி மாதத்துல 3 நாட்களுக்கு, அதாவது 4, 5, 6 தேதிகள்ல சூரியன் ஒளி சிவன் மேல வீசுமா. சூரிய பகவானே நம்ம சிவன் மீது தெரிவது தனி சிறப்பு இல்லையா? நம்ம கோவில்ல அனைத்து சுவாமிகளுக்கும் வெள்ளி வாகனம் நம்ம முன்னோர்களால செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமா, இந்த சுற்று வட்டார செட்டிநாட்டிலே நம்ம அரிமளத்துலதான் பஞ்சமூர்த்திகளுக்கு சொர்ண அங்கி செஞ்சிருக்காங்க. கொடுக்கும் கரங்களும் உதவும் மனப்பான்மையும் நம்ம நகரத்தார்களுக்கே உரியது. விஜயதசமி அன்று 7 சுவாமிகள் சேர்ந்து அம்பு போடும் காட்சி இருக்கே, ரொம்ப அழகான காட்சியா இருக்கும். எங்க ஊரோட மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா? அதுதான் தெப்பத்திருவிழா. அதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? தெப்பத்தோட மைய மண்டபம் கட்டி 100 ஆண்டுகள் ஆகிருச்சு. இந்த தெப்பத்திருவிழாவை பார்ப்பதே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். மேலும் என்ன சிறப்பு தெரியுமா? இந்த ஆண்டு 100 ஆண்டு விழா கொண்டாட இருக்கிறாங்களாம். 9 கோவில்களை சேர்ந்த நகரத்தார்கள், 7 கோவில்களை சேர்ந்த நகரத்தார் பெருமக்கள் இங்கே இருக்கிறாங்க. நம்ம சிவன் கோவில் எப்படி கட்டுனாங்கன்னு தெரியுமா? 1938 கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் சொல்லிதான் கோவில் திருப்பணிய தொடங்கினாங்களாம். நம்ம சிவன் கோவில் தான் செட்டி நாட்டிலேயே கடைசியா கல் திருப்பணி செய்த திருக்கோவில். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்கோவில நம்ம முன்னோர்கள் திரு லட்சுமணன் செட்டியார் அவர்களும், திரு அண்ணாமலை செட்டியார் அவர்களும், திரு பெரியகற்பன் செட்டியார் அவர்களும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. 74 வருடங்களா பேணி காத்து சீரமைத்து இப்பொழுது 6வது குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெறுகிறது.